அவர்கள் இந்த நூலை இவர்கள் தயார் செய்திருப்பது என்பது மிக 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 பாராட்டுக்குரியது. இது ஒன்றும் எளிமையான எப்படி முயற்சி செய்கிறார், எப்படி இதை ஆக்கினார்கள், எப்படி இவர்களால் முடிந்தது என்று நான் எண்ணி பார்த்து என்னை செய்ய சொல்லியிருந்தார் இப்படி செய்திருக்க முடியாது என்பதை நான் கைகொடுத்து ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா அவ்வளவு இதில் உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நிறைய திருக்குறளை அந்த வரிசை அமைப்பு ஒரு 5 மணித்துளி எடுத்துக்கலாமா, 5 மணித்துளி வரிசை அமைப்புல கடவுள் வாழ்த்து ஏன் அதற்கு அடுத்து வாழ் சிறப்பு ஏன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நல்ல தெளிவு சொல்லியிருக்காங்க, அருமை. இது போல நீங்கள் வீட்டுக்கு சென்று திருக்குறள் புத்தகத்தை எடுத்தால் ஒரு 4 அதிகாரம் நான் சொல்றேன். மனிதனாக பிறந்தவர்களுக்கு மானம் வேண்டும். பரவாயில்லைங்க, கொஞ்ச நாளைக்கு இல்லாம கூட இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம், அப்புறம் தேவைப்பட்டா எடுத்துக்கொடுத்துக்கலாம். மானம் கண்டிப்பாக தேவை. அப்படி ஒருவருக்கு மானம் இருந்தால் அந்த மானத்தின் வழி பெருமை வந்து சேரும். அவன் மானஸ்தனா, மான் என்ன மறுநாள் கொடுக்குறோன்னா முதல் நாளே கொடுத்துட்டாயா, மானஸ்தனா அதை பொறாம உங்களுக்கு தரணும்னா எந்த பொங்கலே சொல்ல மாட்டேன். பொங்கலுக்கு தரணும்னா எந்த பொங்கல் தரணும்னா பொங்கலுக்கு தரணும், அவன் மானஸ்தனா. அப்ப மானம் இருந்தால் பெருமை இருக்கும். பெருமை உடையவன் சான்றாண்மை உடையவனாக இருப்பான். அவனுக்கு பெருமை வந்தவுடனே அவன் சான்றாண்மை உடையவனாக இருப்பான். அப்படி மானத்தோடு வாழ்ந்து பெருமையில் நிலை பெற்று அந்த சான்றாண்மையை கை கொண்டவன் தான் பண்புடைமை பண்புடையாளன். அந்த பண்புடையாளன் வாழ்வதால் தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை வள்ளுவர் மானம் பெருமை சான்றாண்மை பண்புடை என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா இது வரிசைப்படுத்திருக்கீங்க, கடவுள் வழக்கு வாங்க. அதனால் என் கருத்து இன்னொன்று 104வது அதிகாரம் உழவு. ஏ உழவு செய், அப்படி உழவு செய்யவில்லை என்று சொன்னால் வறுமை உறவு நல்குறவு. அந்த நல்குறவு வந்தால் பிச்சை எடுக்க வேண்டியது. இரவு உழவு நல்குறவு இரவு என்று வரிசைப்படுத்தி இப்படி எவ்வளவோ குறளில் இருக்கிறது. இவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள், படியுங்கள், நீங்கள் வெற்றி பெறுங்கள். ஐயா சொன்னால் 43 வயசு ஆச்சு என்று வேலைக்கு வர்றது, நான் 23 வயசுல வேலைக்கு வந்தேன். 1948 பிறந்தேன், 1971 அரசு வேலைக்கு வந்துட்டாங்க. ஐயா 43 வயசுல வேலைக்கு வந்தேன் சொல்றாங்க. நான் சொல்லுகிறேன், என் கூடுதலான வெப்பம் இருந்ததால் என் வயது 75 எனக்கு தாங்க முடியவில்லை. எனக்கு வயது 75 என்னால் தாங்க முடியவில்லை. அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஒருவேளை நான் சோர்வாக இருந்திருந்தால் உங்களை பார்த்து நான் சோர்வாக இருந்தேன் என்று தயவுசெய்து எடுத்துவிட வேண்டாம். எந்த உடல் சூழலையும் நான் சோர்வாக இருந்தேன் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த நல்ல உள்ளவனையும் என்னோடு பேசி நண்பர்களையும் வணங்கி நீங்கள் வாழ்க வளர்க வெற்றி பெறுங்க அன்போடு இல்லம் சேர்ந்து நன்றி.